என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரீம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்குது. அண்ட் அதில் நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களோட ரிசல்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதோட கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சூப்பரான ஒரு நைட் க்ரீம். ஆஸ் யூஷுவல் இந்த க்ரீமும் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் தான் வந்து பண்ண போகிறோம். எதுவுமே காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இதே வீடியோவில் நான் வந்து டோனர் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதும் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஃபேஸ் க்ரீம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். இந்த க்ரீமுக்கு நான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறது க்ரீன் டீ. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே இருக்கட்டும், ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே க்ரீன் டீ பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆஃபீஸில் கொடுப்பாங்க, நீங்கள் அது கூட வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஹோட்டல்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமுக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீல எதுவுமே எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. ஜிஞ்சரோ இல்லை லெமனோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளெயினான க்ரீன் டீ பேக் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த க்ரீமுக்கு தேவைப்படும். கம்மியான குவான்டிட்டியில் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் க்ரீன் டீயை வந்து நல்லா சூப் பண்ணிட்டீங்கன்னா அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். இதிலே நம்ம வந்து டோனரும் செய்ய போகிறோம், ஃபேஸ் பேக்கும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த க்ரீன் டீ பேக் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் அதை தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இப்போ நம்மளோட க்ரீன் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது. க்ரீன் டீ எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். இது நம்ம வந்து குடிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி எக்ஸ்டர்னல் யூஸ்க்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த க்ரீன் டீயில் நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட குவான்டிட்டி 1 ஸ்பூன் இருக்கும். இது ரெண்டுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 குவான்டிட்டி நம்ம டோன் இருக்கும், 1/2 குவான்டிட்டி க்ரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு எம்டி கண்டெய்னர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து க்ரீம் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் வந்து லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெளியில் கொட்டாமல் நல்லா கேர்ஃபுல்லாக க்ரீம் அப்படியே இருக்கும். அண்ட் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக் ஷுர் அது க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து இந்த க்ரீம் கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் மீதி இருக்கிற இந்த க்ரீன் டீ வாட்டர் அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனராக யூஸ் பண்ண போகிறோம். க்ரீமை க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு நான் இங்கே வந்து அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அலோவேரா சூட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா கிளிசரின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கிளிசரின் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் மாதிரி ஆகாது, ஒரு சீரம் டைப்பில் இருக்கும். இந்த நைட் க்ரீமில் நம்ம பெஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அலோவேரா ஜெல் ரொம்பவே சூதிங்கான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கறது இல்லாமல் ஸ்கின்னை நல்லா காம் டவுனும் பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீம்ஸோடு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. இது எதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஸ்கின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த இன்க்ரீடியண்ட்டை. நெக்ஸ்ட் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஆயில். இது வந்து நீங்கள் ஸ்கின்ல போட்டு அப்படியே ஈஸியாக அப்சர்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். தவிர உங்களுக்கு ரொம்ப ஹெவினஸ் ஃபீல் ஆகாது. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான நைட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து ரொம்ப நேரம்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது, 5 டேஸ் இல்லை மேக்ஸிமம் 7 டேஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் க்ரீன் டீ பேக் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற க்ரீன் டீ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் டீயோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சோக் பண்ணதுனால நல்லா சாஃப்டாக இருக்கனால ஈஸியாக நம்மளால் ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப்பிங்க்கும் வந்து நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெறுமே க்ரீன் டீ வந்து போட்டிங்கன்னா ஃபேஸில் ஒட்டாது. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து இங்கே தயிர் வந்து எடுத்திருக்கேன். வீட்லேயே உரைக்கு ஊற்றிருப்போம்ல அந்த தயிர் வந்து எடுத்திருக்கேன். தயிரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டேனிங் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவும் ஆட் பண்ணி நிறைய வாட்டி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் இது. ஏன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே என் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து நம்ம செஞ்ச இந்த டோனர், ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் பேக்லாம் நான் அப்ளை பண்ணி ஒரு ரொட்டீன் மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணணும்.
நான் எப்போவுமே என்னோடய ஃபேஸ் பேக் செய்யும் போதோ இல்லை க்ரீம்ஸோ இல்லை இந்த டிஐஒய் செய்யும் போதும் அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் மோஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். தயிர்லாம் நீங்கள் ஃபேஸ் பேக்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா உப்டன்லேயும் சேர்த்து நீங்கள் பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் நரிஷ்டாகவும் நல்லா சப்ளாகவும் ஆக்கும். இந்த ஃபேஸ் பேக் 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா சாஃப்டாகவும் சப்ளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டோனர் அப்ளை பண்ண போகிறோம். டோனர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி க்ரீன் டீ வாட்டரும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து இது மாதிரி காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 5 to 7 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காட்டன் பேட் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ரோஸ் வாட்டர்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா எங்காகவே இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின், அண்ட் ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், நல்லா க்ளோவும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டோனரை ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் க்ரீன் டீயோட பெனிஃபிட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீன் டீ நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லது, ஃபேஸில் அப்ளை பண்ணுறதும் நல்லது. ஸோ குடிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். க்ரீன் டீ வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடியும் நல்லா டீடாக்சிஃபை பண்ணும். க்ரீன் டீ குடிக்கிறதுனால ஸ்கின்னுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட கொலாஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஸ்கின் நல்லா ஃபர்மாக இருக்கும், நல்லா எங்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ க்ரீன் டீயை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், ஆக்னி வந்து கண்ட்ரோல் ஆகும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவன் டோன் காம்ப்ளெக்ஷன் தரும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த க்ரீம் வந்து ஃபேஸில் ஸ்டிக்கியாலாம் ஃபீல் ஆகாது. அண்ட் அவ்வளோதான், இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நான் சக்ஷா சாங் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.